പ്രാർത്ഥനയിൽ റെക്കോർഡിംഗ് ഇൻ പ്രോഗ്രസ് ഓം ഐന്ദ് കരത്തനൈ ആനൈ മുഖസ്തനൈ ഇന്ദിൻ ഇളംപിരൈ പോലും യയിറ്റനൈ നന്ദിമഹന്തനൈ ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. இன்னைக்கு இன்னொரு கணேச பஜனை தான், ஆனா ரொம்ப எளிமையானது. குழந்தைகள் கற்றுக்கிறது மாதிரி ஸ்க்ரீன் ஷேரிங் கொடுத்துருக்கீங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு பஜனை பாடலை தயார் பண்றது எப்படி எளிமையானதுன்னு தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லோகத்தை அவங்க பஜனை பாடலா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓங்கார ரூப உமையவள் பால இது ஒரு தமிழில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது உங்களுக்கு தெரியாம இருந்தா கூட அடுத்தது தெரியும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர. இதை வந்து எப்படி பஜனை பாட்டெல்லாம் மாத்திருக்காங்க அப்படிங்கறது நீங்க பார்க்கத்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் புதுசு புதுசா உருவாக்க கூட செய்யலாம். கணேஷரணம் சரணம் கணேஷா, கணேஷரணம் சரணம் கணேஷா, ஓங்கார ரூபா சரணம் கணேஷா, உமையவள் பாலா சரணம் கணேஷா, கணேஷ சரணம் சரணம் கணேஷா, கணேஷ சரணம் சரணம் கணேஷா, அம்பிகை சுதனே சரணம் கணேஷா, அரண் திருமகனே சரணம் கணேஷா, உமை திருமகனே சரணம் கணேஷா, உருதுணை நீயே சரணம் கணேஷா, கணேஷ சரணம் சரணம் கணேஷா, கணேஷ சரணம் சரணம் கணேஷா, பார்வதி பாலா சரணம் கணேஷா, மாயவன் மருதா சரணம் கணேஷா, என் பிழை பொறுப்பாய் சரணம் கணேஷா, ஈஸ்வரி மைந்தா சரணம் கணேஷா, கணேஷ சரணம் சரணம் கணேஷா, கணேஷ சரணம் சரணம் கணேஷா, மூஷிக வாகன சரணம் கணேஷா, மோதக ஹஸ்த சரணம் கணேஷா, சாமர கர்ண சரணம் கணேஷா, விளம்பித சூத்திர சரணம் கணேஷா, கணேஷ சரணம் சரணம் கணேஷா, கணேஷ சரணம் சரணம் கணேஷா, வாமன ரூப சரணம் கணேஷா, மகேஸ்வர புத்திர சரணம் கணேஷா, விக்ன விநாயக சரணம் கணேஷா, பாதம் நமஸ்தே சரணம் கணேஷா, கணேஷ சரணம் சரணம் கணேஷா, கணேஷ சரணம் சரணம் கணேஷா.
இது இன்றைய பாடல். யாருக்காவது பஜனை பாடல் பிரயோஜனப்படுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. கூடுதல் பயிற்சி வேணும்னா நீங்க உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேல் தேவைன்னா கேட்டுக்கலாம். இப்ப நம்ம மகாபாரதத்துக்குள்ள போறோம். இன்னைக்கு மகாபாரத ஓரங்கிட்டீங்களா நினைக்கிறேன். யக்ஷ பிரஷ்னம் முடிச்சோம், வனப்பர்வத்தையும் முடிச்சோம். சுமார் 124 கேள்விகள் தர்ம தேவதை யக்ஷனாக வந்து கேட்டது. யுதிஷ்டர் கூட கூறிய விடையெல்லாம் வேதத்தையும் ஸ்மிருதிகளையும் ஆதாரமாக கொண்டிருக்கிறத நாம பார்த்தோம். நான் இடையிடையே உங்களுக்கு சில கோட் கொடுத்தேன். இதுல இருந்து அவங்க என்ன தெரியுதுன்னா, யுதிஷ்டிரர் வெறுமனே தாய விளையாட தெரியாதவர் இல்ல, தாய விளையாட வேணா அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா வேற என்னென்னமோ தெரிஞ்சு வச்சிருக்காரு. படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு வச்சிருக்காரு. கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தகன் வள்ளுவர் சொன்னது மாதிரி படிக்க வேண்டியதை படிச்சுட்டு இருந்தார். அது அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த யுதிஷ்டிரன் யக்ஷன் சொன்ன விடைகள்ல நாம பாக்குறோம் அதுக்கு எவ்வளவு பெரிய சிறந்த ஞானம் இருந்தது. படிக்கிறவங்க கூட அறையில் படிச்சிருப்பாங்க, ஆனா அதை தெளிவா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நடக்கணும் இல்ல, அது தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தாருங்கிறத நாம பாக்குறோம். அதுக்கப்புறம் தர்ம தேவதை தம்பிமாரெல்லாம் எழுப்பி கொடுத்தது, எழுப்பி கொடுத்தது மட்டும் இல்ல, அது இன்னும் சந்தோஷப்பட்டு இன்னும் ஏதாவது வர வேண்டும் கேட்டது. அப்போ யுதிஷ்டிரர் சொன்னார், உங்களை தர்ம தேவதையான உங்களை பார்த்ததே எங்களுக்கு பெரிய இது, வேற என்ன வேணும் எங்களுக்கு அப்படின்னு, இல்லை நான் இதாக தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ யுதிஷ்டிரர் கேட்டார், எங்களுக்கு கிரிட்டிக்கல் டைம் இப்பதான் வரப்போகுது, வைஷ்ய சர்க்கிள் அனவஸ்தா தோஷம்னு லாஜிக்கல் சொல்றோம் இல்லையா, அதாவது துரியோதனன் கண்டிஷன் போடும்போது 12 வருஷம் வனவாசம், அப்புறம் 1 வருஷம், அதுக்கதான் அவன் அவனுடைய புத்திசாலத்தை வச்சிருந்தான். இந்த 1 வருஷம் மறைஞ்சு வாழணும், இந்த மறைஞ்சு வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த 12 வருஷம் மறுபடி 1 வருஷம், அந்த 1 வருஷத்துல கண்டுபிடிச்சா மறுபடி 12 வருஷம், 1 வருஷம் முடிவே இல்லாம இது போயிட்டே இருக்கும். இதுதான் அவனுடைய திட்டம். அதனால யுதிஷ்டிரர் தர்ம தேவதையான யம தர்மராஜாட்ட அப்பா கிட்ட கேட்டார், நாங்க இந்த 1 வருஷம் எப்படியாவது சமாளிக்கணும், அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னார். தர்ம தேவதை யம தர்மராஜா, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க அனைவரும் உங்களுடைய சொந்த ரூபத்திலேயே இருந்தால் கூட, சொந்த ரூபத்திலேயே இந்த உலகத்துல பூமியில எங்க சஞ்சரிச்சாங்க யாருமே உங்களை தெரிஞ்சுக்க மாட்டாங்க, மூ உலகத்திலையும் ஒருத்தன் அறிய மாட்டாங்கிறது மட்டும் இல்ல, அதாவது பூங்குலோகம் புவர்லோகம் தேவலோகம், தேவலோகம் உட்பட இந்திரன் உட்பட யாருக்கும் உங்களை தெரியாது. நீங்க போய் விராட தேசத்துல மறைஞ்சிருங்க, நீங்க விரும்பின வடிவை நீங்க எடுத்துக்கலாம். விரும்பின வடிவம் அப்படின்னா, பீமனுக்கு சமயக்காரன், நகுல சகோதரருக்கு மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது, இந்த மாதிரி சைரந்தரி, அதாவது திரௌபதிக்கு வந்து விலக்கறி, இந்த மாதிரி நீங்க வேஷம் போட்டுக்குங்க, ஆனா யாரும் உங்களை கண்டுபிடிக்க மாட்டாங்க. எனக்கு நீ இப்படி எல்லாம் பதில் சொல்லி இப்படி பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீயும் விதுரனும் என்னுடைய அம்சத்தால உண்டானவங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல யம தர்மராஜாவே அவருடைய வாயாலேயே சொல்ற. நம்ம ஏற்கனவே இந்த கதையில சொல்லியிருக்கிறோம், விதுரரும் யம தர்மராஜாவுடைய அம்சம் அவதாரம், தர்மராஜாவும் யம தர்மராஜாவுடைய அவதாரம் அம்சம், ரெண்டு பேரும் பேருக்கு ஏற்ற மாதிரி தர்மவான்களாக இருந்தாங்கிறது மகாபாரதம் முழுக்க பாக்குறோம். நாக்குல நரம்பு இல்ல குத்தம் சொல்ல யார வேணாலும் சொல்லலாம், அதனால இது சுவை சொல்றவங்க இருப்பாங்க, நம்ம அந்த வீட்டில் சேர வேண்டாம். யம தர்மராஜாவே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போன போல நம்ம ஏற்பட்டு போயிருக்கு. இப்படி அந்த வனப்பருவம் முடியுது. அதற்கு பிறகு இவங்க 1 வருஷம் அஞ்ஞாதவாசம் ஆடுறாங்க. அதை பத்தி விவரங்கள் நான் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்கள் அங்கே சொல்லியிருக்கிறேன். 1 வருஷம் முடிஞ்ச பிறகு முடிகிற சமயத்துல கண்டுபிடிக்க முடியாம துரியோதனன் வெப்ராளத்துல பரிதவிப்புல இருக்கிறான். அப்போ இந்த பீஷ்மர் வாய சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டாம
அவங்க புண்ணியவான்க தர்மவான்க எங்க இருக்காங்களோ அங்க மாதம் மும்பாதி மழை பொழியும் நாள் சுபிஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். சுயோதனம் புத்திசாலி தான், அப்படி ஒரு புத்திசாலி அதை ஒத்துக்கிட்டு தான் வேணும். அவனுக்கு பாய்ந்து கிடச்சிருக்கு இப்படி ஒற்றதெல்லாம் எங்கேயோ தெரிஞ்சு கண்டுபிடிக்க முடியல, அவனுக்கு கண்டுபிடிக்கிற ஐடியா அப்படின்னு கிடைச்சிருக்கு. உடனே ஒற்றர்களை மறுபடியும் எந்த நாள் சுபிஷமா இருக்கு கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு. ஏன்னா தர்மருடைய தர்மத்தை பத்தி ரகுலசகரோட தர்மத்தை பத்திலும் துரியோதனுக்கு நல்லா தெரியும். நம்ம பிறகு கூட பார்க்க போறோம், போர்க்களுக்கு கேட்டு குடிக்கிறதுக்கு சகர வேண்டதான் தான். அந்த அளவுக்கு இவங்களுடைய தர்மத்து மேல அவருக்கு நம்பிக்கை. அதனால அனுப்புனா கண்டுபிடிச்சாங்க விராட தேசம் தான் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கு அப்படின்னா. அப்ப கண்டிப்பா இந்த பாவி பயிலுங்க அங்கெல்லாம் ஒழிச்சிருப்பான். அப்ப விராட தேச சிகிச்சை எல்லாம் எடு, விராட தேச சிகிச்சை எடுத்தா அந்த கீச்சகன் ஒருத்தன் அவன் பீம் துரியோதனே தோக்கடிக்கிற அளவுக்கு பெரிய வலிமைசாலி, அவனுக்கு பயத்துல சுத்தி இருக்கிற யாரும் நாட்டுக்கு படையெடுத்தே போகிறது இல்ல. அந்த கீச்சகன் அவனுக்கு தம்பி மாதிரி ஒரு 100 பேர் அவங்களுக்கு எல்லாரும் பயந்து நடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட பலசாலி கீச்சகனை அரோ ஒரு கந்தரவன் வந்து பண்ணிட்டானா. அந்த கந்தரவன் வந்து அங்க ஒரு வேலைக்காரி இருக்கானா, அந்த வேலைக்காரிக்கு 5 கணவர்மார் உண்டா, அந்த 5 கந்தர்வர்கள் யாரோ தான் இது பண்ணிட்டாங்களாம், இப்படிதான் நாட்டுல கதை பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விவரம் தான் இதுக்கு வந்த உடனே. 5 பேர், ஒரு பொண்ணு, 5 கணவர் கணக்கு போட்டான். இது நம்ம ஆசாமி இருந்தான்டா. சரி இப்ப இவங்களை போய் பார்க்கணும் என்ன பண்றது. உடனே என்ன பண்ணா, நம்ம இந்த பக்கம் இருந்து படையெடுத்து போவோம், அந்த பக்கம் இருந்து ஒரு ராஜாவா நீ படையெடுத்து வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி படையெடுத்து வரும்போது பஞ்சபாண்டவுடைய தர்மத்து மேல அவங்க இன்னும் நம்பிக்கை. தான் இருக்கக்கூடிய நாட்டுக்கு பகைவர்களால பாதிப்புனா பஞ்சபாண்டவர்கள் விரதமாவது மண்ணாவது 11 வருஷம் இன்னொரு வருஷம் போயிருக்கலாம், நம்ம ராஜாவை காப்பாத்துவோம் அப்படின்னு வெளியே வந்துருவாங்கிற நம்பிக்கையில படையெடுக்க சொன்னா. எதிர்பார்த்தது மாதிரியே பஞ்சபாண்டவர்கள 4 பேரை யுதிஷ்டிரன் அந்த ராஜாவை ஹேண்டில் பண்றதுக்கு அனுப்பினார். அதாவது அந்த நாட்டுடைய ராஜாவும் பஞ்சபாண்டவர்கள் மற்ற 4 பேருமா போனாங்க. இந்த பக்கத்துல இருந்து துரியோதனன் அண்ட் கோ கம்பெனி வருது. யாரு? துரியோதனன், துஷாசனன், கர்ணன், 19 இந்த பூவோட சேர்ந்த 4 வணக்கம் அப்படிம்பாங்க. அதுக்கு வேற ஒண்ணு இருக்கு, இப்ப சொல்லி உங்களை சங்கரப்பட்ட விரும்பு இல்ல, கிட்டவங்க கூட சேர்ந்தா கிட்டவங்க எப்படி இருப்பாங்க, பசுவோட சேர்ந்த கண்ணும் அப்படின்ட்டு அந்த படம் வழி சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாம் சொல்லல. அது மாதிரி இந்த துரியோதன கூட்டத்தோட சேர்ந்து பீஷ்மர், துரோணர், கிருபர் இந்த கோஷ்டியும் வந்தது. அப்போ ராஜா மறுபக்கத்துல படையெடுப்ப சமாளிக்க போயிட்டார். ராஜ்யத்துல இளவரசன் கிட்ட பொறுப்பு கொடுத்திருந்தார். இளவரசன் பேரு உத்தரன். என்ன பண்றது அப்படின்னு யுதிஷ்டர் ஐடியா கொடுத்த, அது நம்ம பிருகந்தாளா அவங்க விட்டுட்டு தானே வந்திருக்கோம், பெரிய தேர் ஓட்டுறவளாக்கும் அவ தேர் ஓட்டுனா இந்திரனுடைய மாதிரி தேர் ஓட்டுனது மாதிரி, அப்புறம் அவன் முன்னாடி யார வேணாலும் அவன் தோக்கடிச்சிருவாங்க, அப்படிப்பட்ட சூப்பர் டிரைவர். அதனால மிருகநாளாவை தேர் ஓட்ட சொல்லுவோம், உங்க பையனை உத்தரனை போர்படவ சொல்லுங்க தோக்கடிச்சிடலாம் அப்படின்ட்டு யுதிஷ்டர் ஐடியா கொடுத்தார். இந்த ராஜா அது மாதிரி தகவல் அனுப்பினார். உத்தரனும் மிருகநாளாவும் சேர்ந்து யுத்தத்துக்கு வராங்க. வந்த இடத்துல இவங்களெல்லாம் இந்த ஜாம்பவான்கள் எல்லாம் பார்த்த உடனே உத்தரன் ஒண்ணுக்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல பயந்துட்டான். இறங்கி ஓட ஆரம்பிச்சான். அர்ஜுனன் வெரைட்டி போய் அவன் பிடிச்சு, நீ தேர ஓட்டு நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னு கவலைப்படாத. அந்த ஏரியால தான் அவங்க வந்து இந்த நாட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஒழிச்சு வச்ச மரம் இருந்தது, அங்க ஒரு பிணத்தை கட்டி தொங்க போட்டிருந்தாங்க. போய் அந்த பிணத்தை பத்தி கவலைப்படாத, நாங்க தான் கட்டி தொங்க போட்டிருக்கோம், அந்த மூட்டை பக்கத்துல ஒரு மூட்டை இருக்கு அதுக்குள்ள எங்க ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அர்ஜுன் தன்னுடைய காண்டீகம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் திருப்பி எடுத்து அவன் தேர்ல ஏறி யுத்தத்துக்கு வந்தான். துரியோதனனுக்கு சந்தோஷம் தான் சந்தோஷம், அசப்புலி அர்ஜுன மாதிரி தான் இருக்கான், வந்துட்டான் பார்த்துட்டோம், இனி ஒரு 13 வருஷம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சான். பீஷ்மர்ட்ட வந்து என்ன தாத்தா நான் சொல்றது சரிதானா, என் நினைப்பெல்லாம் சரிதானு. அதனால பீஷ்மர் நினைப்பிலான புடம்பு கிடைக்குது, நீ என்னைக்கு நல்லவர் எடுத்துருக்குற, அவருக்கு 11 வருஷம் என்னைக்கே முடிச்சாச்சு, அவ என்னவோ பாவம் பார்த்து உனக்காக வேண்டி வான் கணக்கிலேயே பயிர் மூணு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல இருக்கு, ஒரிஜினல் 13 வருஷம் ஏற்கனவே முடிச்சாச்சு, அதனால அவன் வந்து நல்ல நாள் முடிஞ்சுதான் வந்திருக்கான் அப்படின்னா. ஆனா நீங்க எப்பவுமே பாஜபாடலுக்கு ஆதரவு தான் பேசுறீங்களா, இல்ல அர்ஜுனன் வேண்டாம் நீ நல்ல ஜோசனை கேட்டு பார்த்துக்கோ அப்படின்னாரு. சண்டை நடந்தது. அர்ஜுனனுக்கு 13 வருஷமா அடக்கி வச்சிருந்த அந்த கோபம், இவங்களெல்லாம்
பறக்க விட்டான் அர்ஜுனன். துண்டக்காலம் துணியக்காலம் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. கடைசி ஒரு மோகனாஸ்திரத்தை விட்டு எல்லாரையும் மயங்க வச்சு எல்லாரும் கடைசி இருந்து துண்டை எடுத்து, ஏன்னா அர்ஜுனன் வந்து உத்தரைக்கு அந்த உத்தரனுடைய சகோதரிக்கு பேர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அப்ப அந்த பொண்ணு சொல்லிவிட்டா போறீங்க தீவிரி ஆட்கள்லாம் வராங்கன்னு சொல்றாங்க, அவங்களெல்லாம் தோக்கடிச்சுக்கு அடையாளமா எனக்கு ஏதாவது கொண்டு வரணும்னு. அப்ப அவங்களுடைய கழுத்து துண்டை ஸ்காஃப அர்ஜுனே உத்தரங்கிட்ட கழட்ட சொல்லி அதை அவளுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்காக எடுத்துட்டு போனா, இவங்க கடத்திட்டு போன பசுக்களை எல்லாம் மீட்டு வந்தாங்க. அந்த வரலாம் ஏற்கனவே வரும் சொன்னதுனால இப்ப நான் சொல்லல. அது முடிஞ்சது நாட்டை திருப்பி கேட்டாங்க, முறைப்படி தூதரை அனுப்புனாங்க, துரியோதன் கொடுக்க மாட்டேன்னா. அப்புறம் அங்கே இருந்து சஞ்சயன் வந்து திருதராஷன் சார்பில் சண்டையெல்லாம் போட வேண்டாம், எதுக்கு வம்பு, நீங்கள் உங்கள் போக்கில் காட்டிலே போங்க, ஏன்னாங்க என் பிள்ளை ஆண்டுகள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி பார்த்தார். அதுக்கு அடுத்தது இந்த பக்கத்துல இருந்து ஆற்றல் போனாங்க. கடைசியா கிருஷ்ணனை அனுப்புனாங்க சமாதானம் பேசுறதுக்கு. கிருஷ்ணன் போய் பேசினபோது அர்ஜுனன் துரியோதனன் அஞ்சு நான் பாதி நாட்டை மொத்த நாடுமே எங்களுக்கு உள்ளது திருப்பி கொடுக்கணும், இல்ல பாதி நாடு காண்டவபுரத்தம் பிரிச்சீங்க அதையாவது திருப்பி கொடுங்க, இல்ல அஞ்சு டிஸ்ட்ரிக்டாவது கொடுங்க, இல்ல அஞ்சு கிராமமாவது கொடுங்க, இல்ல ஒரு அஞ்சு வீடாவது கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு கிருஷ்ணன் இறங்கி வந்தார். துரியோதனா எதுக்கு வச்சு பேசி பேசிட்டு ஊசி ஒரு அளவு இடம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். கிருஷ்ணன் சொன்ன என்ன பின்விளைவோ அதை சந்திச்சுக்குங்க, இது குலத்தினுடைய நாசத்துக்குன்னு பிறந்திருக்கான், நீங்க எல்லாம் அவனை சொந்த பிள்ளை சொந்த பிள்ளைன்னு தட்டி கேட்காம இருக்கிறீங்க, அனுபவிங்க அப்படின்ட்டு கிருஷ்ணர் கிளம்பிட்டார். கிளம்புற வழியில போனதுக்கு ஏதாவது நல்ல காரியம் பண்ணிட்டு வரணுமே, கர்ணனை பார்த்து ரொம்ப அந்யோன்யமா பேசிக்கிட்டு வந்தார். துரியோதனனுக்கு மனசுல கர்ணன் ரொம்ப அந்யோன்யமா பேசுறாங்களே, என்ன பேசுனாங்களோ என்னமோ அப்படின்னு சந்தேகத்தை கிளப்பி விட்டு வந்தாங்க. கிருஷ்ணன் வேற ஒன்றும் பேசல, கர்ணனுக்கு மனசாட்சி ஏதாவது இருக்கா, தர்ம உணர்வு எல்லாம் ஏதாவது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு வந்தார். சொன்னாரு நீங்க எல்லாம் சகோதரர்கள், யுதிஷ்டர் வந்து ரொம்ப பெரிய மனசுக்காரன், நீ தான் அண்ணன் மூத்தவன் தெரிஞ்சா அவனுக்கு தான் சட்டப்படி நாடு வரணுங்கனாலும் விட்டு கொடுத்துருவான், இல்லை நீ இந்த நாட்டை எடுத்துக்கோ, அப்படி எடுத்துட்டேன்னா இந்த சண்டையை தவிர்க்கலாம், துரியோதனன் சண்டைக்கு வரமாட்டான், நீ ஆட்சி ராஜாவாக இருக்கிற ஆட்சி பண்றதுனா துரியோதனன் சண்டைக்கு வரமாட்டான், ஏன்னா அவன் உன் ஃப்ரெண்டு. யுதிஷ்டரன் சண்டைக்கு வரமாட்டான், ஏன்னா மூத்தவன் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதால அவனும் விட்டுருவான், அதனால நீ ஆட்சியை எடுத்துக்கோ அப்படின்ட்டு கிருஷ்ணர் ஒரு சமாதானம். அவுட் ஆஃப் த வே எது சொல்ல வரேன், கிருஷ்ணன் தெரியல எந்த அளவுக்கு அவுட் ஆஃப் த வே போய் இதெல்லாம் பேச வேண்டிய செய்ய வேண்டிய காரியமே இல்லை, சமாதானத்துக்கு முயற்சி பண்ணாருங்கிறத நாம மறக்கக்கூடாது. பிறகு யுத்தம் வரும்போது நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுல கர்ணன் ஒத்து வரல, அவன் தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதனால அவனுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதனால அவன் ஒத்துக்கல. அப்புறம் கிருஷ்ணர் வந்துட்டார், யுத்தம் தொடங்கிச்சது. பத்து நாள் யுத்தம் யுதிஷ்டரர் பீஷ்மர் தலைமையில் நடந்தது. பீஷ்மர் ஆம்பள சிங்கம், அதனால அவருடைய அந்த பத்து நாள்லையும் எந்த விதமான விதி மீறலும் நடக்கல அப்படிங்கிறது நாம ஞாபகம் வச்சுக்கணும். நியாயமான யுத்தம் நடந்தது, அதுல பீஷ்மரை சிக்கண்டிய முன்னிறுத்தி கொல்லலாம் அப்படின்னு பீஷ்மரே சொல்லி கொடுத்து பத்தாவது நாள் யுத்தத்துல கடுமையான இழப்புக்கு பிறகு பஞ்சபாண்டவர்கள் பீஷ்மரை எலிமினேட் பண்ணாங்க, அவர் அம்புபடுக்கையில் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் துரோணர் களத்தில் இறங்கினார், பிராமணன் சண்டை போடக்கூடாது அங்கேயே கொளாறு வந்துட்டு துரோணர் சண்டைக்கு வந்து நிற்கிறார். அது அந்த விதி மீறல ஆரம்பித்து அப்புறம் எல்லா அயோக்கியத்தனங்களும் துரோணருடைய தலைமையில் நடந்தது. சுமார் ஆறு நாட்கள் துரோணர் தலைமையில் யுத்தம் நடந்தது. அபிமன்யு வதம் அந்த அநியாய படுகொலை அப்பதான் நடந்தது, வேறையும் பல அநியாயங்கள் இந்த துரோணருடைய தலைமையில் நடந்தது. அதுக்கு அடுத்தது கர்ணன் வந்தார், கர்ணனை ஒரே நாள்ல எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது சல்யன் பதினெட்டாவது நாள் வந்தார், மத்தியானத்தில் அவரை எலிமினேட் பண்ணிட்டாங்க யுதிஷ்டர் கையாலேயே. அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி துரியோதனனை எலிமினேட் பண்ணாங்க. அப்புறம் அஸ்வத்தாமன் துரியோதனனுக்கு நல்ல செய்கிறேங்கிற மாதிரி, அது வரைக்கும் அஸ்வத்தாமனை கூட்டு சேர்க்கவே இல்லை, அஸ்வத்தாமன் ரொம்ப தீவிரமான துரியோதன பக்தனாகும்,
ஆனா துரியோதனுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல, அதனால அவனை படைத்தளபதி ஆக்கல. கடைசியில எல்லாரும் ஜெயித்த பிறகு படைத்தளபதி ஆக்கினான். அவன் போய் ராத்திரியோட ராத்திரியா பஞ்சபாண்டவர்ல கொல்ற பேர் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபாண்டவருடைய வம்சத்தை முழுக்க அழிச்சான். நான் சொன்னேன் முன்னாடி, பீஷ்மருக்கு பட்டம் கொடுக்காத ஒரு அநியாயம் சத்யவதி பண்ணான். சத்யவதியோ அல்லது அவங்க அப்பாவோ யாரா இருக்கட்டும், பீஷ்மர் மூத்த பிள்ளை, அவர் ராஜ்யத்துக்கு வந்திருக்கணும். தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி, தன்னுடைய மகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி பீஷ்மருக்கு அவங்க பட்டம் கொடுக்கல. அந்த சாபம், பீஷ்மர் சாபம் ஒன்றும் போடல, அவர் சந்தோஷமா இருந்துகிட்டாரு. ஆனாலும் அந்த குடும்பத்தில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வர வேண்டியவங்க பதவிக்கு வராமலே இருந்துருந்தாங்க. கடைசியில் யுதிஷ்டரர் வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா பரீட்சித்து தான் வந்தான். இவங்க அஞ்சு பேருக்கு பிள்ளை யாரும் வரல, அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்து மன்னிக்கணும், பிறந்த அபிமன்யுவுக்கு பிறந்த புத்தரைக்கும் பிறந்த பரீட்சித்து அப்புறம் பட்டத்துக்கு வந்தார். ஆனால் நாம தெரிஞ்சு தெரியாம இந்த மாதிரி அநியாயங்கள் பண்றதை தவிர்க்க பார்க்கணும். இப்படி யுத்தம் முடிஞ்சது, யுதிஷ்டிரர் பட்டம் ஏற்றார். இதெல்லாம் வனப்பருவம் அப்படிங்கிறது மூணாவது பருவம், அடுத்தது விராட பருவம் அப்படிங்கிறது நாலாவது பருவம், உத்தியோக பருவம் சமாதானம் பேசுனது அப்படிங்கிறது அஞ்சாவது பருவம், பீஷ்மர் தலைமையேற்று போர் நடத்தினது ஆறாவது பருவம், துரோண தலைமையேற்று போர் நடத்தினது ஏழாவது பருவம், கர்ணன் தலைமையேற்று போர் நடத்தது எட்டாவது பருவம், சல்யன் போர் தலைமையேற்று போர் நடத்தது ஒன்பதாவது பருவம், அஸ்வத்தாமன் தூங்கிட்டு இருக்கவங்கள கொன்னது சௌத்திக பருவம் அப்படிங்கிறது பத்தாவது. அப்புறம் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு பெண்கள் எல்லாம் கணவர்களை இழந்து அழுது புலம்புனது பதினொன்னாவது ஸ்திரீ பருவம். அப்புறம் யுதிஷ்டரர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி மனசு நிம்மதி இல்லாம, இத்தனை பேரை கொண்டுட்டோம், இத்தனை பேருடைய வாழ்க்கையில் விளையாடிட்டோம், பெரிய அழிவை ஏற்படுத்திட்டோம், இந்த துரியோதனம் பயிலுக்காக வேண்டி அவன் அப்படி பண்ணாலும் நாம் இதை தவிர்க்க முயற்சி பண்ணிக்கலாம் இப்படிலாம் புலம்பிட்டு இருந்தார். அவரை சமாதானப்படுத்துறதுக்காண்டி கிருஷ்ணன் இப்போ தாத்தா தம்பி பேசு பீஷ்மர்கிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். பீஷ்மர் தம்பி இவங்க பேசுறதுதான் சாந்தி பருவம் அப்படின்ட்டு. அந்த பகுதியில் நிறைய ரத்தினங்கள் முத்துக்கள் நமக்கு கிடைக்கும். சிவ சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், பீஷ்மர் ஆட்சி பண்றதை பற்றி யுதிஷ்டருக்கு சொன்னது, நிறைய நல்ல விஷயங்கள் இந்த பகுதியில் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் யுதிஷ்டர் வந்து ஆட்சி பண்றார், அது அனுசாசன பருவம் பதிமூணாவது. அதுக்கப்புறம் அஸ்வமேத யாகம் பண்றாரு, அது பதினாலாவது பருவம், பதினாலு பதினஞ்சு பதினாறு மௌசல பருவம். என்னாச்சுன்னா கலியுகம் தொடங்கிட்டது இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு சில வருஷங்கள்ல, அதில் யுதிஷ்டிரர் ஆட்சியை விட்டு போகலான்னு முடிவு பண்றாரு. இந்த டைம்ல துவாரகால கிருஷ்ணன் உடைய வம்சாவழியில் வந்தவங்க கொழுப்பு எடுத்து போயிட்டாங்க. கிருஷ்ணன் இதுக்கு ஒரு எங்களை யார் தட்டி கேட்க முடியும் அப்படின்ட்டு கொழுப்பு எடுத்து போய் சாதுக்களுடைய பாவத்தை வாங்கினாங்க. ஒரு சாது வந்திருந்தார், அவர்கிட்ட போய் சும்மா கர்ப்பம் தரிச்ச மாதிரி ஒருத்தனை வேஷம் வச்சு இவருக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னு. அவர் தன்னோட உலக்க பிறக்கும், முசலம்னா உலக்கு, முசலம் பிறக்கும் அது உங்க குடும்பத்து குலத்தையே நாசமாக்கணும்னார். அது மாதிரி அவன் ஆணா இருந்த அவனுக்கு உலக பிறந்தது. கிருஷ்ணன் கிட்ட போய் தகவலை சொன்னாங்க, கண்ணு கிட்ட போற சூரிய நமஸ்காரம். கிருஷ்ணன் சொன்னாரு அதை தூளாக்கி கடல்ல கரைச்சிருங்க அப்படின்னு. அது அவ்வளவு கடல் அலையில அடிச்சு துவாரகையில ஒதுங்கி புற்களாக பற்பை புற்களாக வளர்ந்து நின்னது. அதுல ஒரு துண்டு கடைசியில் இந்த கேரட் எல்லாம் உரைச்சினீங்கன்னா கடைசியில் ஒரு துண்டு வரும், அதோ வரி இந்த இதை உரசும் போது அந்த ஒரு துண்டு ஒரு மீன் விழுங்கிட்டுது. அந்த மீனை ஒருவன் பிடிச்சிருந்தான், அந்த இரும்பு தொழில் செய்யறவனுக்கு வீட்டுக்கு அந்த மீன் போச்சுது. அந்த துண்டை அவன் செய்யக்கூடிய ஒரு அம்புல நுண்ணியில வச்சு டிசைன் பண்ணான். அந்த அம்பை ஒரு வேடம் வாங்கிட்டு போனான். அந்த வேடம் காட்டில் போய் ஆசுவாசமாக பட்டிருந்த கிருஷ்ணனுடைய காலில் அந்த அம்பை விட்டான். சொல்லுவாங்க ராமாயணத்துல வாலிய மறைஞ்சிருந்து கொண்டதுக்கு வேண்டி இந்த ஜென்மத்தில் கிருஷ்ணனை வேடன் கொண்டான், வாலிதான் அந்த வேடனா வந்தான்னு சொல்லுவாங்க.
பொதுவா கர்ம வினை, நாம செய்கிற நல்லது நமக்கு நல்லது தரும், நாம செய்கிற கெடுதல் நமக்கு கெடுதல் தரும் அப்படிங்கிறது பல சமயங்கள நம்முடைய கதைகளில் உறுதிப்படுத்துது. அது மாதிரி அந்த கிருஷ்ணனுடைய காலப்பட்டு கிருஷ்ணன் இந்த உலகத்தை விட்டுட்டு போறார். அவதாரத்தை முடிச்சுட்டு அந்த யாதவர்கள் அவங்க அந்த தர்பையை பிடிச்சி பிடுங்கிட்டு தண்ணி நல்லா தண்ணி போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு குடிமகன்கள் மாதிரி யாதவர்கள் அந்த காலத்தில் குடிமகன்களா மாறி இருந்தாங்க. அதனால தர்பையை பிடிச்சிட்டு அடிச்சாங்க. பிடிச்சி அடிக்கும் போது தர்பையெல்லாம் இரும்பு கம்பிகளா மாறி எல்லாம் மண்டையை அடிச்சு உடச்சி யாதவ குலம் நாசமாச்சது. இத யுதிஷ்டர் கேள்விப்படுற யாதவ பெண்கள் பெண்மணிகளுக்கு மற்ற ஆண்களால் தொந்தரவு வருதுன்னு கேள்விப்பட்டு அர்ஜுனனை காப்பாத்துறதுக்காண்டி அனுப்புறார். அப்படி அர்ஜுனன் போகும்போது அவனை காப்பாத்தி கொண்டு வரும்போது வழியில அவனை சில அயோக்கியங்க திருடங்க ரவுடிகள் எதுக்குறாங்க. அவங்கள அர்ஜுனனால ஒன்றும் பண்ண முடியல. இந்த மகாபாரத யுத்தத்துல பெரிய தெய்வீக அஸ்திரங்களை எல்லாம் யூஸ் பண்ண அர்ஜுன அர்ஜுனனுக்கு அந்த டைம்ல அவனுடைய அஸ்திரங்கள் எல்லாம் மறந்து போகுது. அவன் சாதாரண வில்லு அம்பு விடக்கூடிய ஒரு அர்ஜுனனா மாறிட்டான். எப்படியோ மேனேஜ் பண்ணி ஊருக்கு வந்துட்டான். அப்போ இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே யுதிஷ்டருக்கு புரிஞ்சு போச்சுது, கலியுகம் ஆரம்பிச்சிட்டது. நாம கலியுகத்தில் இருக்கிறதுக்கு பெட்டியை கட்டிடுறது நல்லது. பரிசுத்த கூப்பிட்டாரு, ஆட்சியை கொடுத்தாரு, கிளம்பிட்டார். அத மகாபிரஸ்தானிக்க பர்வம், 17வது பர்வம். அப்புறம் அவங்க சொர்க்கத்தை பார்த்து நடந்து போனாங்க. அந்த கதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது 18வது சொர்க்க ஆரோகண பர்வம். இப்படி தார்மீகமாக வாழ்ந்ததுனால இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிறதோட மகாபாரத கதை முடியுது. இப்ப உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நான் விட்ட இடத்துக்கு அப்படியே ரிவர்ஸ் போறேன். சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ எங்க விட்டமோ அது போறேன். நாம வந்து சமய வகுப்பு பாடம் எடுக்கணும்னு இந்த வகுப்பை தொடங்கணும். குழந்தைகளுக்கு எல்லாம் பயன்படணும் அப்படின்னு இந்த வகுப்பை தொடங்கணும். இந்து சமயத்தை பற்றி ஒரு ஓவராலா தகவல்கள் தர்றது இந்த வகுப்பினுடைய நோக்கம். அதில் நாம பிள்ளையார் அவருடைய வடிவம் அவரை பற்றி உள்ள கதைகள் அதை பார்த்தோம். அந்த வரிசையில் இந்து சமயம்னா என்ன, அதில் இந்து சமயத்தை டிஃபைன் பண்ணக்கூடிய நூல்கள் என்ன, அதுல வேதம் இதிகாசம் பார்த்தோம். இதிகாசத்துல சந்திர வம்சத்தினுடைய வரலாறு சொல்லக்கூடிய வேத வியாசரால எழுதப்பட்ட மகாபாரதம் கதையை பத்தி கொஞ்சம் ஓவராலா ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம். தொடங்கும் போது சில கேள்விகள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு மகாபாரதத்தை விரிவா நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது புராணங்கள். இந்த வேத உபனிஷத கருத்துக்களை தெய்வீக கதைகள் வாயிலாக சொல்லக்கூடிய நூல்களுக்கு புராணங்கள்னு பேர். இந்த புராண கதைகள் வந்து நிஜ கேரக்டராகவும் இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு ஐடியா, ஒரு சட்டில் ஐடியாவுக்கு மேல கேரக்டரை இம்போஸ் பண்ணி சொல்றதாகவும் இருக்கலாம். ஒரு சின்ன உதாரணம், பாகவதம்னு ஒன்று இருக்கு. அந்த பாகவத கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அது நாரதர் பிருந்தாவனத்துக்கு போனாரு, ஒரு இளமையான பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணுகிட்ட ரெண்டு வயசானவங்க இருந்தாங்க. நாரதர் அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சாரு. அந்த பொண்ணு சொல்லிச்சது, இது வந்து வைராக்கியமும் ஞானமும் ரொம்ப வயசாகி போச்சுது, நான் தான் பக்தி, நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து கர்நாடகத்தில் வளர்ந்து மகாராஷ்டிராவில் உயர்ந்து குஜராத்தில் ஓங்கி கடைசியில் இந்த உத்தரப்பிரதேசத்து கண்ணன் விளையாடின இந்த மண்ணு பிருந்தாவன மண்ணில் வந்து என்னுடைய இளமையெல்லாம் இழந்து போயிருந்தேன், மறுபடி இளமையை பெற்றேன். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் வந்து தொலைக்கலது, வயசான வயசான மாதிரியே இருக்கான், என்ன பண்ணுறதும் தெரியல அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலாக இங்கே பக்திங்கிறத ஒரு கேரக்டராக உருவாகம் பண்ணி, ஞானங்கிறத ஒரு கேரக்டரா, வைராக்கியங்கிறத ஒரு கேரக்டரா, இந்த காலத்தில் வந்து பக்தி வளர்ந்துருக்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் ஞான வைராக்கியம் வளரலை, அதெல்லாம் ஒரு க்ஷீண தசையில் இருக்குது இப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாங்க. இதை மாதிரி பாகவதத்தில் ஒரு கதை, இதை மாதிரி புரஞ்சனன் ஒரு கதை இருக்கு. அந்த கதை இந்த மாதிரி நாரதர் சொல்லிட்டு ஒரு 9 வாயில் உள்ள ஒரு நகரம், 5 பேர் இப்படிலாம் சொல்லிகிட்டே போவார்.
இது எல்லாத்துக்கும் பின்னாடி அஞ்சுனா அஞ்சு இந்திரியங்கள், ஒன்பது வாயில்னா ஒன்பது வாயில் உள்ள இந்த உடம்பு நவத்வாரி துரை தேகி, இந்த மாதிரி இதெல்லாம் கேரக்டரா மாற்றி சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னைக்கும் இந்த கதைகளெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். விசார சந்திரோதயம் நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகத்துக்கு சரியா இருந்தா அந்த மாதிரி ஒரு நாவல் இருக்கு. அந்த நாவல்ல கோபம் ஒரு கேரக்டர், ஆசை ஒரு கேரக்டர், பொறாம ஒரு கேரக்டர், இந்த மாதிரி இதுல எல்லாமே ஒரு கேரக்டரா மாத்தி ஒரு நாடகம் எழுதியிருக்காங்க. தமிழ்ல நான் படிச்சிருக்கிறேன் சின்ன பிள்ளையில, ரொம்ப சின்ன பிள்ளையில படிச்சனால சரியா பேரு ஞாபகம்ல. சந்திரோதயம், சந்திரம், அந்த மாதிரி பேர் வரும். அப்போ இந்த புராண கதைகள் வந்து அதனால நமக்கு எப்பவுமே ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கும், நடந்துதான் நடக்கல யாரும். ஆனா நமக்கு வந்து பாட்டி வட சுட்டாருன்னா அந்த கதையில பாட்டி வட சுட்டாளா, அது உளுத்த வடையா பருப்பு வடையா, அதுல ஓட்டை இருந்ததா இல்லையா, இதெல்லாம் முக்கியம் இல்ல. காக்கா வந்தது, வடையை தூக்கிட்டு போச்சுது, காக்கா பேசிச்சுதா இல்லையா, நரி வந்து பாட சொல்லிச்சுதா இல்லையா, அதெல்லாம் முக்கியம் இல்ல. நாம ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம். ஒரு கதை சொல்ல முயற்சி பண்ணும்போது நாம அதனுடைய எசன்ஸை எடுக்க முயற்சி பண்ணணும். புத்திசாலியா இருந்தா ராமகிருஷ்ணன் அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார், மாந்தோப்புக்கு போனியா, பழம் இருந்தா பருத்தி தின்னுட்டு வந்துட்டே இரு, எத்தனை மாமரம் இருக்கு, எத்தனை மாங்காய் காய்ச்சிருக்கு, எத்தனை மாயில பழுத்து விழுந்திருக்கு, இதெல்லாம் எடுத்துக்கு உனக்கு அப்படிம்பார். அது மாதிரி புராண கதைகளை நம்ம டீல் பண்ணும்போது முழுக்க முழுக்க அதனுடைய எசன்ஸ் என்ன, அது என்ன கன்வே பண்ண விரும்புது, அது நமக்கு எப்படி பிரயோஜனப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டம் அழுகணும். அதனால இந்த வேத உபநிஷத கருத்துக்கள் தான் புராண கதைகள் சொல்லப்படும், தெய்வீக கதைகள் மூலமாக சொல்லுவாங்க, அதை புராணம் சொல்றோம். இதையும் வேத வியாசரே எழுதினார், 18 புராணங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சிலது இதை பிரம்ம புராணம், சிலத விஷ்ணு புராணம், சிலத சைவ புராணம் சொல்லுவாங்க. நம்ம விவரம் நான் இப்போதைக்கு சொல்லல, பின்னாடி இன்னொரு சந்தர்ப்பத்துல நாம அதை விவரம் பார்க்கலாம். 18 புராணங்களுக்கு பிரம்ம, பிரம்மாண்ட, பிரம்ம வைவர்த்த அப்படின்னு பிரம்மாங்கிற வார்த்தையோட சேர்த்து ஒரு மூணு, இதெல்லாம் பிரம்ம பிரம்மாவோட சம்பந்தப்பட்ட புராணம் அர்த்தம் கிடையாது, அப்படி தப்பா நினைக்க கூடாது. பேரு அப்படிங்கிறது அவ்வளவுதான், ஏன்னா பிரம்மங்கிறது கடவுளுங்கிற அர்த்தமும் உண்டு, அது ஞாபகம் வச்சுங்க. வேதங்கிற அர்த்தமும் உண்டு. அப்புறம் அவதாரங்களை மனசுல வச்சுக்கிட்டு மத்திய புராணம், கூர்ம புராணம், வராக புராணம், வாமன புராணம் அப்படின்னு சில புராணங்கள். அடுத்தது சிவ புராணம், ஸ்கந்த புராணம், அப்புறம் லிங்க புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பத்ம புராணம், நாரத புராணம், விஷ்ணு புராணம். இல்ல விஷ்ணு புராணம் ரொம்ப பழையதுன்னு சொல்லப்படுது. இந்த விஷ்ணு புராணத்துல இருந்துதான் பகவத்கீதையில ஆதிசங்கரர் வந்து அந்த 3வது அத்தியாயத்துல பகவான்கிறது விளக்கம் சொல்லும் போது கோட் பண்றார், வைராகியஸ்ய அசஞானஸ்ய ஷண்ணாம் வகை தீரினா அப்படின்னு சொல்லும் போது விஷ்ணு புராணத்துல இருந்தா கோட் பண்றார். ஆதிசங்கரர் கோட் பண்ணக்கூடிய அபூர்வமான ஒரு புராணத்துல ஒண்ணு இந்த விஷ்ணு புராணம். பெரிய அளவில் அவர் புராணங்களை கோட் பண்றது இல்ல, முழுக்க முழுக்க வேதம், அதாவது உபனிஷத், பகவத்கீதை, இத மாதிரிதான் மனுஸ்மிருதி, மகாபாரதம், இதைத்தான் ஆதிசங்கரர் அதிகமாக கோட் பண்ணியிருப்பார். ராமாயணம் கூட எனக்கு தெரிஞ்சு இருந்தது மாதிரி தெரியல, மற்ற புராணங்களும் கோட் பண்ண மாதிரி தெரியல. விதிவிலக்கு இந்த விஷ்ணு புராணம். அப்புறம் பாகவத புராணம், இது ரொம்ப இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்கிறது இந்த பாகவத புராணம் தான். பக்தர்கள் மத்தியில இதை வந்து படிக்கிற ஒரு முறையை வச்சுக்காங்க, பாகவத சப்தாகம் சொல்லுவாங்க. அகம்னா பகல், 10 பகல்கள் பாகவதத்தை ஒரு முறையில படிச்சு முடிச்சிருது, அதனால அது பாகவத சப்தாகம் சொல்லுவாங்க. ராமாயண சப்தாகம் எல்லாம் கூட கேரளா மாதிரி இடங்கள்ல இருக்கு, அந்த நூல் முழுக்க ஒரு குறிப்பிட்ட முறையில படிச்சு முடிப்பாங்க. அப்புறம் கருட புராணம், அப்புறம் பவிஷ்யத் புராணம். இந்த பவிஷ்யத் புராணத்தை வச்சுதான் ஒரு ஓட்டல் ஓட்டிட்டு இருக்காங்க, அதுல தான் எங்க ஆளை பத்தி சொல்லியிருக்கு, லேட்டஸ்ட் ஆசாமியை பத்தி சொல்லியிருக்கு. அதுல படிச்சு பாத்தீங்கன்னா மகாமதினு ஒரு அரக்கன் வருவான் அப்படின்ற புராணம் சொல்லு. இந்த பயில்களுக்கு சம்ஸ்கிருதமும் தெரியாது, புராணமும் தெரியாது, நம்மளை மண்டே நமக்கு மண்டே கழுவலான்னு ட்ரை பண்றாங்க. பவிஷ்யத் புராணத்தை எங்க ஆளை பத்தி சொல்லியிருக்கு, அவர் லாஸ்ட் லேட்டஸ்ட் சொல்லியிருக்கு அப்படின்னு. கடைசியா அவர் விஷ்ணு வந்து அந்த ஆசாமியை அழிப்பார், அதுதான் ஒரிஜினல் கதை. பவிஷ்யத் புராணத்தை சந்தேகத்தை எடுத்து படிச்சிருக்கேன்.
இப்படி 18 புராணங்கள். அப்புறம் பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற ஒரு நூல், அது இந்து மதத்தினுடைய மூணு அடிப்படை நூல். அது ஒண்ணு பிரம்ம அப்படின்னா இந்த இடத்துல வேதம் அல்லது கடவுள் தத்துவத்தை சூத்திர வடிவில் சொல்றது அப்படியே எடுத்துக்கலாம். வேதத்தை சூத்திர வடிவில் சொல்றதுன்னு எடுத்துக்கலாம். வேதம் ரொம்ப பெருசு, ஆயிரக்கணக்கான நூல்கள். அதை வந்து ஒரு 555 சூத்திரங்கள்ல சொல்றது, சுருங்கின வார்த்தைகளை சொல்றது. சூத்திரம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, சூத்திர நூல்கள் இலக்கியத்தில் நிறைய இருக்கு. ஆதிசூடி இருக்கும், அறஞ்செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ஈவது கரவேல், இயல்வது விளக்கேல். இயல்வது கரவேல் முதல்ல வரணும், இருபது விளக்கு ரெண்டாவது வரணும், ஐவசாதான். சரி, இப்படி ஔவையார் வந்து ஆரம்பித்து கக்காஞ்ச நா வரைக்கும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப சின்ன ரெண்டு மூணு வார்த்தைகள்ல பெரிய பெரிய கருத்துக்களை சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சொல்றதுக்கு சூத்திரம்னு பேரு. இதுவும் வியாசர் அல்லது பாதராயணர் அப்படின்னு அறியப்படுகிற கிருஷ்ண துவைபாயனர் தான் எழுதினார். இதனால பாதராயண சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரீரத்துக்கு உள்ள இருக்கிறவனை பத்தி சொல்றதுனால சாரீரக சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை நம்ம சரீரம் நினைக்கிறோம், ஆனா நம்ம சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஆள் தான் நம்ம ஒரிஜினல். அந்த அர்த்தத்தை சொல்றதுனால சாரீரக சூத்திரம் சொல்லுவாங்க. வேதாந்த கருத்துக்களை சொல்றதுனால இதை வேதாந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல பேர் இந்த நூலுக்கு உண்டு. பிரம்மசூத்திரம்ங்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஒருத்த ஒண்ணை மட்டும் ஞாபகத்தால் போதும். இதை வந்து என்ன பண்ணது அப்படின்னா, உபனிஷத் வந்து தெய்வத்தினுடைய வார்த்தைகள். உபனிஷத் மந்திர வடிவில் வேதாந்தத்தை உயர்ந்த தத்துவங்களை சொல்லுது. இந்த உபனிஷத்தினுடைய கருத்துக்களை ஒரு மிக்சியில போட்டு அடித்து ஜூஸ் எடுத்தா சர்வோ உபனிஷதோ காவக தோக்தா கோபால நந்தனக. உபனிஷத்தெல்லாம் பசுன்னா அதுல கறந்த பால் தான் பகவத்கீதை. இனி இந்த உபனிஷத் கருத்துக்களை சூத்திர வடிவில் சொல்றது பிரம்மசூத்திரம். பொதுவாக லாஜிக்கலா விஷயங்களை நிறுவ முயற்சி பண்ணியிருப்பாங்க. பிரம்மசூத்திரம் வேதாந்த கருத்துக்கள் இதுதான், இது இல்லை. புத்த மதத்தில் சொல்ற கருத்துக்கள் இந்த காரணத்தினால சரி வராது. நியாய வைசேஷிக சாங்கிய யோக இந்த மாதிரி இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய இந்தெந்த காரணங்களால சரி வராது. சாருவாக்கர்கள் சொல்லக்கூடியது, உலகாயதவாதிகள் சொல்றது, இதெல்லாமே ஜைன மதத்துக்காரங்க சொல்றது, இதெல்லாமே இந்தெந்த காரணங்களால சரி வராது அப்படின்னு லாஜிக்கலா எஸ்டாபிளிஷ் பண்ற நூலுக்கு பிரம்மசூத்திரம்னு பேரு. அதுக்கப்புறம் பகவத்கீதை கிட்டத்தட்ட இப்போ தான் நம்ம மகாபாரதம் பார்த்து முடிச்சோம். இந்த மகாபாரதத்தில் ஒரு இடம் தான் இந்த பகவத்கீதைக்கு. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பாண்டவருடைய படைகளும் கௌரவருடைய படைகளும் கௌரவர்கள் துரியோதனருடைய படைகளும் எதிரெதிராய் நிற்கும் போது அர்ஜுனன் கௌரவருடைய படையை பார்த்தான். பார்த்தபோது அவனுக்கு பாசம் மேலிட்டுது. அண்ணன்மா தம்பிமா சித்தப்பாமா மாமன்மார் அப்படின்ட்டு அவன் சண்டை போடாம தேர்தல உட்கார்ந்தான். அவனை தன்னுடைய கடமையை செய்ய தவறிய அர்ஜுனனை கிருஷ்ணன் நியாயத்தை சொல்லி, தர்மத்தை சொல்லி, தத்துவத்தை சொல்லி தன்னுடைய கடமையை செய்ய தூண்டின அறிவுரைகள் அடங்கிய நூலுக்கு ஸ்ரீமத் பகவத் கீதா அப்படின்னு பேர். கீதா அப்படிங்கிறது சரியான உச்சரிப்பு, பெண்பால் சொல். உபனிஷத் அப்படிங்கிறது பெண்பால் சொல். அந்த உபனிஷத்தினுடைய சாரமாக கீதை இருக்கிறதுனால கீதைக்கும் தமிழ்ல நம்ம கீதைன்னு சொல்றோம், தப்பு இல்லை. ஒரிஜினல் மகாபாரதம் இது பெண்பால் சொல். உபனிஷத்துடைய சாரமா இருக்கனால கீதையும் பகவத்கீதா அப்படின்னு சொல்லப்படுது. மகாபாரதத்துல பீஷ்ம பருவத்துல 25 முதல் 42 வரையிலான 18 அத்தியாயங்கள் நாம வந்து பகவத்கீதையாக எடுத்துக்கிறோம். இப்ப இது வேற மூணு பக்கம் உபனிஷத் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துட்டோம். வேதங்களுடைய இறுதி பகுதிக்கு உபனிஷத்துன்னு பேரு. பிரம்மசூத்திரம்
இந்த பகவத்கீதை. இந்த மூணும் சேர்ந்த தொகுப்புக்கு பிரஸ்தான திரயம்னு பேர். பொதுவா உங்க மாதாஜி நாங்கெல்லாம் ரிஷிகேஷ்ல படிக்கிறது இந்த புக்கு தான். எங்களுடைய வேதாந்த கோர்ஸ் அப்படின்னா உபனிஷத், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை இந்த மூணையும் படிக்கிறதா எங்களுடைய வேதாந்த கோர்ஸ். அது படிக்கிறதுக்கு எடுத்த உடனே உபனிஷத்தை படிக்க முடியுமா? முடியாது. அப்போ சம்ஸ்கிருதம் தெரியணும், அப்போ பாணினி படிக்கணும், சூத்திரதெல்லாம் படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே உபனிஷத் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால பகவத்கீதை படிப்போம். கொஞ்சம் பழக்கானவனும் உபனிஷத் படிப்போம். இந்த ரெண்டுலையும் நல்லா பழக்கம் வந்த பிறகு, ஏன்னா இந்த ரெண்டை பத்தியுமே பிரம்மசூத்திரம் டீல் பண்ணுது. பகவத்கீதை இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லியிருக்கு, இதுக்கு என்னென்ன அர்த்தம்லாம் எடுக்க பாசிபிலிட்டி இருக்கு, ஏன் அந்த அர்த்தம்லாம் வராது, இந்த அர்த்தம் மட்டும்தான் வரும். உபனிஷத்துல ஏன் இந்த இது சொல்லியிருக்கு, ஏன் இதுக்கு என்னென்ன அர்த்தங்கள்லாம் பாசிபிலிட்டி இருக்கு, அந்த பாசிபிலிட்டி ஏன் தப்பு, இது மட்டும்தான் பாசிபிலிட்டி, இந்த மாதிரி நிறுவன நூல்கிறதுனால இந்த ரெண்டும் படிச்சு முடிச்சுட்டு கடைசியா கோர்ஸ் முடிக்கும் போது பிரஸ்தான திரயத்தை படிச்சுக்கிட்டு நாங்கள் வெளியே வருவோம். சுமார் பிரஸ்தான திரயத்துல பூஜ்ய சுவாமிஜி 595 சூத்திரத்துல 4 சூத்திரம் எடுத்தாரு எங்களுக்கு. அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா ஜென்மாத்தியத்தேதா சாஸ்திர யோனித்வா தத்து சமன்வயா, என்னுடைய ஞாபகத்துக்கு சரியாக தான். இந்த 4 சூத்திரத்துக்கும் சுமார் 100 கிளாஸ், சுமார் 3 மாசம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 4 சூத்திரத்துக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு தான், 585 புரிஞ்சுக்கிறது எவ்வளவு தர்சா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஆகமங்கள் அப்படின்னு சில நூல்கள் இருக்கு. ஒரு கோவிலை நிர்மாணிக்கிறது எப்படி, கோவிலில் எந்த தெய்வத்துக்கு எந்த மாதிரி கோவில் பண்ணணும், எந்தெந்த தெய்வங்களை எந்தெந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும், எந்தெந்த தெய்வங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள், என்னென்ன விதமான பூஜை முறைகள், என்னென்ன நைவேத்தியம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய நூலுக்கு ஆகமங்கள் அப்படின்னு பேரு. அப்புறம் திருமுறைகள் அப்படின்னு சில புஸ்து நூல்கள். இது தமிழ்நாட்டு இதில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒட்டுமொத்த இந்து மதத்துக்கும் சொந்தமானது, பாரதம் முழுக்க பரவி இருக்கிறது. இப்ப இனிமேல் நான் சொல்ல போறது நம்ம தமிழர்கள் இல்லையா, அதை தமிழும் கொஞ்சம் பார்ப்போம். திருமுறைகள் இது நமக்கே ஸ்பெஷல். இது என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய புகழை சொல்லக்கூடிய நூல்களுக்கு திருமுறைகள் அப்படின்னு பேர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், சேந்தனார், திருமூலர், காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமான் நாயனார், சேக்கிழார் பெருமான், இந்த மாதிரிப்பட்டவங்களுடைய பாடல்களுடைய தொகுப்பு. ஒரு உதாரணம் இதை பற்றி விவரம் நான் இப்போதைக்கு என்ன சொல்லலாம், மேலோட்டமாக தான் விஷயம் சொல்கிறேன். நம்ம அடுத்த வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் கூடுதல் விவரங்கள் பார்க்கணும், பார்த்துக்கலாம். சுமார் 12 நூல்களுடைய தொகுப்பு 12 திருமுறைகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், இது வந்து சைவ சிவ சம்பிரதாயத்தில், வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் இதை மாதிரி நூல்கள் இருக்கு. நம்ம தான் அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில் மண்ணுன்னு கூட்டம் இல்லையா, ஆனால் நாம் அவங்கள ஒதுக்கி வைக்க மாட்டோம், நாம் யாரையும் ஒதுக்கி வைக்க மாட்டோம். இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் இந்த மாதிரி நூல்கள் இருக்கு. 12 ஆழ்வார்கள் திருமாலை பற்றி பாடின 4000, சுமார் 4000 பாடல்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பேரு. இது வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிற பாடல். இது ஒரு சின்ன மேலோட்டமான இந்து மதத்தோட நூல்களை பற்றி சொல்கிறோம். இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக இவ்வளவு இருக்கு, இதை தாண்டியும் இருக்கு. ஏன்னா இந்து மதம் ஒரு கடல் மாதிரி. இப்போ நாம வந்து சிவன் பக்தர்களாக இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு கெட்டப் இருக்கு, விஷ்ணு பக்தர்களாக இருந்தா அவங்களுக்குன்னு ஒரு கெட்டப் இருக்கு. நம்ம நாட்டில் யார் யாருக்கு என்னென்ன கெட்டப் அப்படின்னு லேசாக தெரிஞ்சுக்குவோம். இப்போ அதை வந்து நாம பொதுவாக சமய சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்து மதத்துல தான் எல்லாரும் திருநீறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, குங்குமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, திருமண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சந்தனம் இருக்கு, ருத்ராட்சம், துளசி மணி, இந்த மாதிரி பல சமய சின்னங்கள் நம்ம மதத்துல இருக்கு. திருநீறு அப்படிங்கிறதுக்கு பல பெயர்கள் உண்டு. விபூதினு கூட நாம சொல்லுவோம், பஸ்மம் சொல்லுவாங்க. பஸ்மம்னா சாம்பலா இருக்கிறதுனால பஸ்மம் சொல்லுவாங்க. பஸ்மம்ங்கிறது தான் தமிழ்ல திருநீறு அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கிறோம். விபூதி அப்படின்னா பெருமை மிக்கது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புவி புவியாள் மன்னரும் முடிவில் பிடிச்சாம்பல் ஆவர் அப்படின்னு சொல்றது மாதிரி, யாரா இருந்தாலும் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாலும் கடைசியில அவங்க சாம்பலாத்தான் போவாங்க. இந்த சரீரம் இதனுடைய எல்லை அதுதான் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றதுதான் இந்த திருநீர். வாழ்க்கையினுடைய முக்கியமா சரீரத்தினுடைய நிலையாமை. ஜாயத்தே அஸ்தி வர்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதி அப்படின்னு பகவத்கீதையில படிச்சிருப்பீங்க. ஜாயதே வியதே வா கதாசித் அப்படின்னு சொல்லும்போது மாதாஜி இதெல்லாம் சொல்லி தந்துருப்பாங்க. அதனால இந்த ஆறு விதமான பாரதல்கள் உடலுக்கு உண்டு, உடல் அதுல இருந்து விடுபட முடியாது. அதனால நாம வந்து உடலை காப்பாத்துறதை பத்தி சாஸ்திரங்களை பேசுறதில்ல, ஆத்மாவை காப்பாற்றுறதை பற்றி தான் பேசுறோம். இந்த உடல் நிலை இல்லாதது, அதனால இந்த உடலை நாம ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு புத்திசாலித்தனமா யோசிக்கணும். எப்படி பஸ்மம் திருநீர் ரொம்ப தூய்மையா இருக்கு, வெண்மையா இருக்கோ, அதே மாதிரி நம்முடைய உள்ளமும் தூய்மையா வெண்மையா இருக்கணும் அப்படின்னு காட்டுது. இனி வெண்மையினாலே அது ஞானத்தை குறிக்கும், பிரகாசம். சுக்ரம் அப்படி சுப்ரம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உபநிஷத்துல வரும், நீங்க கவனிச்சிருப்பீங்க. அங்கெல்லாம் அது ஞானத்தை குறிக்கிறது, ஒளி, ஞான ஒளிய அது குறிக்கிறது. ஏன்னா நாம ஞானம் உள்ளவர்களாக, ஞான ஒளி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பஸ்மம் விபூதி காட்டு. இந்த பஸ்மம் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப எல்லாமே மேலோட்டமா தான் சொல்றேன், இதை பத்தி டீட்டெயில் இன்னொரு ரவுண்ட்ல வருவோம். இப்போதைக்கு பசுவினுடைய, பசுனா கவு, அது இன்னொரு அர்த்தம், தத்துவ அர்த்தம் என்ன பசுன்னு சொன்னா உலகில் அர்த்தம் வந்து கவு, ஆனா தத்துவ அர்த்தம் என்னன்னா ஜீவன், ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். இந்த பசுவினுடைய மலம் ஜீவாத்மாவினுடைய மலம். ஜீவாத்மா மலம் என்னது? மூணு அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது, ஆணவம், கண்மம், மாயை. இந்த மூணு மலங்களையும் தீல, தீனா என்னது? ஒளி. ஒளினா என்னது? ஞானம். தீல நீற்றம் வர்க்கம். பசுவினுடைய மலத்தை ஞானத்தீல, ஜீவனுடைய ஆணவம் கண்மை மாயங்கிற மலங்களை ஞானத்தீல நாம நீற்றினோம் அப்படின்னா, எரிச்சோம் அப்படின்னா அந்த பஸ்மம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற தத்துவத்தையும் இந்த திருநீறு சொல்லுது. அதனாலதான் திருநீற்று பதிகம்னு ஒரு பதிகமே திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கார். அநேகமா அடுத்த வகுப்புல திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாயன்மார்கள் கதையை பார்க்கணுங்கிற ஒரு டியூ இருந்துட்டு இருக்கு. திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையோட அதை தொடங்குவோம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன், திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு பாடுறார். ஆலவாய் அப்படிங்கிறது மதுரையினுடைய ஒரு பேர். மதுரையில கூன்பாண்டியன் ஒரு ராஜா இருந்தார். அவர் மதம் மாறி போயிருந்தார், இந்து மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு மாறி போயிருந்தார். அந்த மதம் மாறினவரை மீண்டும் இந்து மதத்துக்கு, தாய் மதத்துக்கு திருப்புறதுக்காக வேண்டி திருஞான சம்பந்தர் அந்த மதுரைக்கு, திருவாலவாய்க்கு போய்
அந்த ராஜாவுக்கு திருநீர் போட்டு தாய்மதத்துக்கு திருப்பி கொண்டு வந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இவர் பாடுற பாட்டு தான் இது. பதிகம் 10 பாட்டு உண்டு, அதில் ஒரு பாடல் இது. திருநீர் தான் மந்திரம், தேவர்கள் கூட தன்னுடைய மேல தரிசிக்கிறது திருநீர். பானவர் மேலது நீர், தன்னுடைய மேல உடல்ல பூசி இருக்கிறது திருநீர். சுந்தரமாவது நீர், ஒண்ணு ஆளாள சுந்தரம் அங்க சிவபெருமான் ஒரு பேரு, அதாவது சிவபெருமானும் திருநீரும் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். திருநீர் தான் சிவன், சிவன் தான் திருநீர், அது ஒரு அர்த்தம். அதை பூசினா எவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கு அந்த முகத்தை பாக்குறதுக்கு, இந்த அழகை தரக்கூடியது அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். துதிக்கப்படுவது நீர், மற்றவர்களால் புகழப்படுவது திருநீர். தந்திரமாவது நீர், நம்ம கடவுளை அடைவதற்கு ஒரு தந்திரமாக வழியாக உபாயமாக இருக்கிறது திருநீர். அதாவது தந்திரம்னா குஷலம், யோக கர்மசு கௌசலம் வாங்க. கர்மத்துல தந்திரம் திறமைதான் யோகம். அதே மாதிரி கடவுளை அடைகிறதுக்கு ஒரு குறுக்கு வழி, ஈஸி வழி தான் இந்த திருநீர். சமயத்தில் உள்ளது நீர், ஆன்மீக வாழ்க்கையில பக்தர்கள் வாழ்க்கையில இருக்கிறது திருநீர். செந்துவர் வாய் உமை பங்கன், நல்ல மாதுளம் பழம் மாதிரி செவந்த உதடு உள்ள உமை பார்வதிய பங்கன் தன்னுடைய ஒரு பாகத்துல வச்சிருக்கிற, இடது பாகத்துல அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவோம் நாம. பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தவர் நம்முடைய சிவபெருமான். அதனால ஆண்கள என்ன சொல்லுவாங்க, நோட்ட பாய்ந்து ஒரு ஆடதான். செந்து வருவாய் உமை பங்கன், தன்னுடைய உடல்ல பாதிய கொடுத்தவர், உரிமையில பாதியை கொடுத்தவர் அந்த சிவபெருமான். திருவாள வாயில வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநீரானது இத்தனை பெருமைகள் உள்ளது அப்படின்னு பாடுறார். தமிழ்ல ஒரு பழமொழி கூட இருக்கு, நீர் இல்லா நெற்றி பாழ். வாரியார் சாமிட்ட ஒரு குசும்புக்காரன் போய் கேட்டானா, எதுக்கு நீங்க நெத்தியில வெள்ளடிச்சிக்கீங்க அப்படின்னு. வாரியார் சாமி சொன்னாரா, ஆமாமா நம்ம வீடெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வெள்ளடிக்கிறது இல்லையா, அத மாதிரி குளிச்சு உடம்பு சுத்தமா இருக்கிறதுக்காண்டி நான் என் உடம்புக்கு வெள்ளடிச்சிருக்கிறேன் அப்படின்னாரா. வெள்ளடிச்சா வீடு சுத்தமா இருக்கு, குச்சி பொட்டுகள் எல்லாம் வராது. பழைய காலத்துல வெள்ளடிக்கிறோடைய நோக்காது, அது வந்து சுண்ணாம்பு நீச்சி எடுக்கிறது, கால்சியம் ஆக்சைடுன்னு வச்சுங்க சயின்டிபிக்காக சொன்னால், அதுக்கு வந்து கிருமிகளை கொல்ற தன்மை உண்டு. அப்போ நம்ம வீட்டு சுவரில் சுண்ணாம்பு அடித்தோம் அப்படின்னா, வெள்ளை அடித்தோம் அப்படின்னா பேனு முட்டைப்பூச்சி அப்படிலாம் வந்து இந்த காலத்தில் உங்களுக்குலாம் தெரியுமா தெரியல, எங்கூட்டி சின்ன காலத்தில் நாங்கள் தான் பார்த்துருக்குறோம். முட்டைப்பூச்சின்னு ஒன்று உண்டு, கட்டில் எல்லாம் வந்து எங்கே இடுக்குறதுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு ராத்திரி தூங்கும் போது நல்லா கிடைக்கும். ஒரு பேனு ஒன்று உண்டு நம்ம தலையில் இருக்கும், இந்த காலத்தில் அதெல்லாம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க தெரியல. ஷாம்பு கீம்பெல்லாம் வந்து தலையில் ஒன்றுமே இல்லை, இருந்து சாப்பிட்றதுக்கு எதாவது இருந்தது தானே வர முடியும், அதில் யாரும் வர்றதில்லை போல இருக்கு. எப்படி ஆனாலும் அந்த சுண்ணாம்பு அப்படிங்கிறது கிருமி நாசினி. பொதுவாக சாம்பல் வந்து ஒரு கிருமி நாசினி. வீட்டில் செடியில் ஏதாவது பூச்சி போட்டு விழுந்துட்டுன்னா கிராமங்களில் சமையல் பண்ணி கிடைக்கிற சாம்பல் இருக்கு, வரது சாம்பல், அதை அந்த செடியில் தூவிடுவாங்க, தூவினா அப்புறம் அந்த செடியில் பூச்சி வராது. சாம்பலுக்கு இந்த மாதிரி நடைமுறை உபயோகம் நிறைய இருக்கு. இந்த சாண சாம்பலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னும் நிறைய மகிமைகள் சொல்லுவாங்க. மத்திய பிரதேசத்தில் போபால் விஷவாயு பஸ்தீவில் சாணம் பயன்படுத்தின வீடுகள்லாம், அக்னிகோத்திரம் பண்ண வீடுகள்லாம் பாதிப்பு இல்லை சொல்லுவாங்க. ரஷ்யாவில் அந்த மாதிரி செர்னோபில் விபத்து சமயத்தில் அந்த மாதிரி நடந்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி முடிவுகள்லாம் இருக்கு, நீங்கள் கூகுள் நாரதத்தை கேட்டுக்கங்க அந்த விவரங்களை. அப்போ இந்த சாணம் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் டெட்டால் மாதிரி பழைய காலத்தில், அதாவது பழைய காலத்தில் மண் தரையில் வீடு இருக்கும், தினமும் காலையில் சாணம் போட்டு அந்த தரையை மெழுகுவாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாணம் மெழுகின தரையெல்லாம் உட்காருவாங்க, சாப்பிட்டு முடித்த பிறகு சாணம் போட்டு மெழுகுவாங்க. குழந்தைகளெல்லாம் ஆகி போயிட்டாங்கன்னா அந்த இடத்த சாணம் போட்டு தான் மெழுகுவாங்க.
நான் சின்ன பிள்ளையா இதெல்லாம் பார்த்து வளர்ந்தேன். இனி அடுத்த தலைமுறை காரணம் இதெல்லாம் சொல்றது கூட தெரிஞ்சிருக்காது. அதில் சாணம் வந்து அசுத்தங்களை நோய் கிருமிகளை எல்லாம் போக்கும் அப்படிங்கிறது நமக்கு நடைமுறை அறிவு. பழைய காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி சாணம் தெளிப்பாங்க, பூஜை அறை வீடு முழுக்க சாணம் பூசுவாங்க, சுவர்ல எல்லாம் கூட சாணம் பூசுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தா கலாச்சாரம் பண்பாடு நம்முடையது. அப்புறம் இந்த சாணத்தில் தயாரிக்கக்கூடிய திருநீர் நம்ம தலையில பொதுவாக குளிச்சு முடிச்ச உடனே ஒரு நீர் இருக்கும், குழந்தைகளுக்கு உச்சி பொடின்னு ஒன்று வைப்பாங்க, ரசநாதி சூர்ணம்னு ஆயுர்வேதம் அதுக்கு பேரு. குளிச்சு முடிச்ச உடனே தலையில உச்ச தலையில வச்சிங்கன்னா அந்த தலை நீர் அதை எடுத்துரும். சின்ன குழந்தைகளுக்கு அது பொதுவாக வைப்பாங்க. அந்த மாதிரி நீர்க்கட்டு, தலைவலி, உடம்புல உள்ள கிருமிகள் இதெல்லாம் அகற்றக்கூடியது. அதனால நம்ம பொதுவாக காலையிலையும் சாயந்தரமும் குளிச்சு முடிச்ச உடனே, சாப்பிட்றதுக்கு முன்னே, ஆலய வழிபாடுகளுக்கு போகிறதுக்கு முன்னே, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் விபூதி அணியும். இதெல்லாம் விபூதி அணியக்கூடிய காலம். குளிச்சு முடிச்ச உடனே, காலையில சாயந்தரம், பூஜைக்கு போகிறதுக்கு முன்னே, ஆலய வழிபாடுகளுக்கு முன்னே, சாப்பாட்டுக்கு முன்னே எல்லாம் கைகால் முகம் கழுவிட்டு விபூதி போட்டுக்கிட்டு நம்ம சாப்பிடணும். ஒரு சின்ன வீடியோ கூட ஒரு காட்டும் போது அதில் ரெண்டு பசங்களும் அப்படி பண்ணாங்க வச்சிருப்பீங்க, ஞாபகம் வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் விபூதி பூசும்போது பொதுவாக வடக்கு முகமா நின்று பூசணும், வடக்கு கைலாயம் சிவருமான், அதனால அவரை பார்த்து நின்று பூசுறோம். அல்லது கிழக்கு சூரியன் பகவான் சூரிய நாராயணரை பார்த்து பூசலாம். இல்ல கோவில நிக்கிறீங்கன்னா கோவில்ல சாமி இதைய பார்த்துக்கிட்டு நீங்க பூசலாம், தப்பு இல்லை. பொதுவாக விபூதி பூசும்போது இப்படி அண்ணாந்து பூசுவாங்க, அதனால அந்த விபூதி வந்து கண்ணிலேயோ இல்ல தரையிலேயோ விழாது, முக்கியமா தரையில விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அண்ணாந்து பூசுவாங்க. அப்படி பூசும்போது நமக்கு மந்திர ஜபம் கிடைச்சிருந்ததுன்னா சிவன் அடியார்களா இருக்கிறோம், மடாதிபதிகள் திருப்பரந்தாள், குமர தருமபுரி ஆதீனம் மாதிரி நல்ல நல்ல மடாதிபதிகள் நாட்டில் இன்னும் இருக்காங்க. அந்த மாதிரி மடாதிபதிகள்கிட்ட போய் தமிழ்நாட்டு ஆன்மீக ஆட்சி சொல்ற மடாதிபதிகள் சொல்லல, அது மட அதிபதிகள், இது வந்து மடாதிபதிகள். இந்த மடாதிபதிகள்கிட்ட போய் நம்ம மந்திர தீட்சை எல்லாம் வாங்கியிருப்போம். அப்படி வாங்கியிருந்தோம்னா அந்த மந்திர தீட்சை வாங்கின மந்திரத்தை சொல்லி விபூதி அணியலாம். நம்ம எதுவும் வாங்கல அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, சிவசிவான்னு சொல்லி இந்த திருநீரை பூசிக்கலாம். அப்போ விபூதினா என்ன, அது என்னென்ன உணர்த்துது, அதனுடைய நடைமுறை பயன்கள், எப்படி அணிகிறது, எந்தெந்த நேரத்தில் அணிகிறது, இந்த விஷயங்களை தான் சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். பிரார்த்தனை. ஓழாது செய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீக்கி விளங்குக உலகமெல்லாம் வாழ்காந்தனர் வானவராணியம் வீழ்கத்தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அதன் நாமமே சூழ்க வையகமும் துய தீர்கவே ஹரிஓம் தத்சத் சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஒரு சில மணித்துளிகள் கூடுதலாக எடுத்துட்டேன், மன்னிக்கணும்.